ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிரியேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் கிளாத் வச்சு ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம் இது உண்மைக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்க தான் சிம்பிளாக மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் நான் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒன்றரை இன்ச்சில் லென்த்தில் நான் எடுத்திருக்கேன் நான் வந்து சின்ன ஃப்ளவர் மேக் பண்ணுறதுனால ஒன்றரை இன்ச்சில் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்றரை இன்ச்சிலருந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு எவ்வளோ நாள் எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து ஃபோல்டு பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது முக்கோணம் மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நார்மலாக எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுற நீடில் த்ரெட்டை கோர்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா அந்த ஓப்பன் சைடு எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதாவது இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நீடியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா நான் வந்து டோட்டலாக வந்து சிக்ஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா ஃப்ளவரும் நல்லா பெரிய சைஸாக கிடைக்கும் இதை மாதிரி நான் வந்து இந்த சைடுமே ஸ்டிச் பண்ணிட்டேன் இது வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சுருக்கி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல் வந்துருச்சு அதே மாதிரி சேம் அதே தான் நான் வந்து இதில் வந்து கிளிட்டர் எஃபெக்ட் வச்சிருக்க அந்த நெட் கிளாத் எடுத்திருக்கிறதுனால நான் கிளிட்டர் எஃபெக்ட் இருக்கிறது வந்து ஃப்ரண்டில் இருக்கற மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் அதாவது குட்டியாக தான் வரும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் எதை எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ளவுஸோட சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி சுற்றி வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம் இல்லை கட் லாங் டியூப் வீடு கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவில் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் அசசரிஸில் எல்லாத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் சுடிதார்லலாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண சுடிதார்லையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சென்ட்ரில் நெக் நெக்லைனில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் டிசைன் கொடுக்குற மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களோட ஓன் தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் ஆறு பெட்டலையுமே இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் சைடில் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கில் வச்சு ஓப்பன் சைடில் நான் என்ன பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்டிச் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம ரொம்பலாம் வந்து ஸ்டெயின் பண்ண தேவையில்ல இதுக்கு ஜஸ்ட்டு எடுத்துட்டு அப்படியே ரெண்டு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு ரெண்டையுமே சேர்த்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெட்டல் கிடச்சிருச்சு ஸோ இதே மாதிரி நான் வந்து மீதி இருக்கிறதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் என்னோடையே சேர்ந்து இந்த மாதிரி ப்ரூச்சர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட்ஸு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் ஆன் த ஸ்பாட்டில் வந்து வீடியோவாகவே எடுத்து கிளியர் பண்ணிடுவேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீ கிளாஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள் அந்த குரூப்போட லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் லிங்க் தரேன் இப்போ எப்பவும் தான் நம்ம நெட் அதாவது நாட் போட்டிருப்போம் இல்லையா அந்த சைடில் இருக்க த்ரெட்டை லைட்டாக இழுத்துட்டு நீடில் இருக்க சைடில் இருக்க த்ரெட்டையும் நல்லா வந்து நம்ம ரெண்டு பக்கமும் டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குட்டியாக வரும் ஓகேங்களா நான் வந்து இந்த மாதிரி முடித்து வந்து ஒரு மூணு டைம் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஸோ டைட்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சென்ட்ரில் இருக்க கேப் வந்து குட்டியாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் எடுத்திருக்கிறதுனால குட்டியாக வருது இதுவே நீங்கள் வந்து ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இந்த மாதிரி லென்த்தில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் நீங்கள் வந்து ரெண்டு சைஸில் கூட நீங்கள் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சில் ஒரு ஃப்ளவரும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் இந்த ஃப்ளவரும் செஞ்சுட்டு அதாவது நம்ம பெரிய சைஸ் ஃப்ளவரை கீழே வச்சு சின்ன சைஸ் இந்த ஃப்ளவரை வந்து மேலே வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து எப்பவும் போல அசசரிஸ்லலாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அதாவது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் பீடு வைக்கலாம் இந்த மாதிரி கிறிஸ்டல் வைக்கலாம் எதுனாலும் வைக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இந்த கிறிஸ்டல் வந்து சென்டரில் வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த ஃப்ளவரே நல்ல கிளிட்டர் எஃபெக்டில் இருக்குது ஸோ வேறு எதுவுமே தேவை இல்லை சிம்பிளாக பேர் பீடு கொடுத்தா கூட டாப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண இமேஜை எனக்கு சென்ட் பண்ணி கரெக்ஷன் இருந்தாலும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அதுக்குரிய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி லீஃப் வந்து நம்ம அதாவது ரெடிமேடாக இருக்கிறது நான் ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம எப்போவும் செல்வோ செய்வோம் இல்லையா ஸ்டாக்கிங் கிளாத்தில் அந்த மாதிரி கூட செஞ்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு இனி அடுத்த வர்ற வீடியோவில் ரெசினில் செஞ்ச லீஃப் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தடுத்தல ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி நமக்கு வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் வரும் ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம லீஃப் வந்து ஸ்டிச் பண்ணாலும் அது தூக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பி செவன் தௌசண்ட் க்ளூ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது மூவ் ஆகாது நல்லா க்ரிப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஹேங்கிங்ஸ் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் இல்லை சிம்பிளாக வந்து நீங்கள் இப்படியே விடணுனாலும் விடலாம் அது உங்களோட சாய்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்